Hello friends, welcome and welcome back to my channel Sana's Cooking and Vlogs. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு வச்சு மூணு வகையான ரெசிபிஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுடுங்க. அப்பதான் நான் போட போற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த மூணு ரெசிபிக்கும் தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நம்ம இப்போ முதல்ல பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு வறுவல். அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 கிலோ உருளைக்கிழங்கை வெட்டி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் 3 பல்லு பூண்டை நல்லா இடிச்சு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்குல மசாலா நல்லா ஏறிடுச்சு. இப்போ இதை மூடி வச்சுட்டு 8 லிருந்து 10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வா, உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்கு, நல்லா சூப்பர் கிறிஸ்பியா இருக்கு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணிடலாம். சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ரெசிபி உருளைக்கிழங்கு பொரியல். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு போல்ல நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வெட்டி வச்சிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு பேனில் நான் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் 1 வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இது ஒரு மூடி போட்டு 8-10 நிமிஷம் வேக விடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணிடலாம். நம்ம அருமையான உருளைக்கிழங்கு பொரியல் தயாராயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த ரெசிபியை பார்க்கலாம். இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சமான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் நல்லா பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அது நல்லா நீல நீளமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி கட் பண்ணிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக போட்டு ஃப்ரை பண்ண வேண்டாம், பேட்ச் பேட்சாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ அடுத்த பேட்சை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ரொம்ப ஹையில் வைக்க வேண்டாம், மீடியம்ல இருக்கட்டும். இதை பொறிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பேப்பரை வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் எல்லாம் போயிடும். இப்போ நம்ம 2வது தடவை ஃப்ரை பண்ண போகிறோம். அதே மாதிரி பேட்ச் பேட்சாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஃப்ரை பண்ணது நம்ம உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகிறதுக்கு. இந்த 2வது தடவை ஃப்ரை பண்ணும்போது அந்த கிறிஸ்பினஸ் வரும். இப்போ அடுத்த பேட்சை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நான் கொஞ்சம் சிக்கன் சால்ட் சேர்த்துக்கிறேன். அப்படி சிக்கன் சால்ட் இல்லைன்னா நீங்கள் ஜஸ்ட் உப்பு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி டாஸ் பண்ணி விடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இது நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் சாப்பிடலாம், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்ம மொறுமொறுப்பான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 ரெசிபீஸும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் see you, take care and stay happy.